வணக்கம். எக்ஸசைஸ் 3.8ல க்வெஸ்சன் நம்பர் 3 வரைக்கும் பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸ்ல க்வெஸ்சன் நம்பர் 2 வரைக்கும் பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 1, சாரி சப்டிவிஷன் 3, ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட், வர்க்கமூலம் காண்க. இப்போ நம்ம வந்து இறங்கு வரிசையில் இருக்கணும், டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும். அப்போ எக்ஸ் பவர் 4 அப்படின்னா அடுத்தது என்னவா இருக்கணும், எக்ஸ் க்யூப் அப்படின்னு இருக்கணும். அப்போ இதை 0 எக்ஸ் க்யூப் அப்படின்னு, ஏன்னா எக்ஸ் க்யூப் டேர்ம் இல்லை அப்படின்னா 0 எக்ஸ் க்யூப் நினைக்க. அடுத்தது 8 எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் பவர் 4, எக்ஸ் பவர் 3, எக்ஸ் பவர் 2, அடுத்தது எக்ஸ் பவர் 1. அப்போ இல்லை அப்படின்னா நம்ம 0 எக்ஸ் அப்படின்னு போட்டுட்டு லாஸ்ட்டை வந்து 1 எழுதிட்டு, இது என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணணும், டிவிஷன் மெத்தட், டிவிஷன் மெத்தடில் எழுதணும். ஸோ ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட், வர்க்கமூலம் காண்க இல்லையா, வகுத்தல் முறையில் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். டிவிஷன் மெத்தட், ஸோ இப்படி கண்டிப்பாக டிவிஷன் மெத்தடில் அப்படிங்கிறப்ப நீ டிவிஷன் மெத்தட் தான் போடணும், வேறு மெத்தட் ஃபாலோ பண்ணுன்னா மார்க் வந்து கிடைக்காது. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 16 அப்படின்னு வந்ததுன்னா 4 4 16 இல்லையா. ஸோ இந்த இடத்துல 4 அப்படின்னு எழுதிட்டு 4 4 16. அடுத்தது வந்து எக்ஸ் பவர் 4 அப்படின்னா அதில் பாதி எக்ஸ் ஸ்கொயர்டு, அப்போ இதுலேயும் எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். பிகாஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் 4 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இது இதுவும் மல்டிப்ளை பண்ணிக்க. ஸோ 16 எக்ஸ் பவர் 4, 4 ஐ மல்டிப்ளை பண்ண இது ஒரு நன்னாங்கு 16. அடுத்தது வந்து குறியை மாற்றிக்க, இது ஆட்டோமேட்டிக்காக இது என்னாயிரும், கேன்சல் ஆயிரும். இந்த ரெண்டு டேர்மை கீழே வந்து இறக்கி எழுதிக்கணும். ஸோ 0 எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 8 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது வந்து இதை 2 மல்டிப்ளை பண்ணி இங்கே சைடில் எழுதிக்கணும். இது அப்படியே கீழேயும் எழுதிக்க, முதலே நம்ம பிகினிங்லேயே எழுதி வச்சுக்கலாம். ஸோ இதை 2 மல்டிப்ளை பண்ணி இதை சைடில் எழுதிக்கணும், இந்த இடத்துலையும் எழுதிக்கலாம். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன, 0, இங்கே பக்கத்தில் என்ன இருக்குது, சைனு எதுவுமே இல்லை. அப்போ என்ன இருக்குன்னு அர்த்தம், ப்ளஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இங்கே சைனை போட்டு, இங்கேயும் சைன் போட்டு, இங்கேயும் அதே சைனை போட்டு. இந்த சைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சம்மில். இங்கே என்ன சைன் இருக்கோ இந்த சைனை மேலேயும் போட்டு, இந்த இடத்துலையும் போட்டு, இந்த இடத்துலையும் போட்டுக்கணும். அடுத்தது வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிற, இதை 2 மல்டிப்ளை பண்ணும் இல்லையா, சரி பரவாயில்ல, இந்த 0 இந்த 8 டிவைட் பண்ணணும். இங்கே இருக்கிற இந்த டேர்மையும் இதையும் பக்கத்தில் டிவைட் பண்ணு. டிவைட் பண்ணின என்ன வரும், 0. ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸில் சொன்ன மாதிரி இங்கே 2 மல்டிப்ளை பண்ணி வர்ற நம்பரை இந்த இடத்துல என்னென்னு போட சொன்னோம், டிவைட் பை 8 அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அல்லது இங்கே எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து 0, 0 by 8 0. ஸோ 0 போட்டு எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு அடுத்து என்ன வரும், எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர்ட் தென் நெக்ஸ்ட் இஸ் எக்ஸ். ஸோ இங்கே இங்கே என்ன எழுதிக்கணும், 0 எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். அடுத்து வந்து இந்த 0 இந்த இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும், இந்த இதை மல்டிப்ளை பண்ணி இங்கே என்ன நம்பர் போட்டோமோ அந்த நம்பரால் இங்கே மல்டிப்ளை பண்ணும். ஸோ 0 × 0 தென் அடுத்தது 0, அடுத்து என்ன பண்ணிக்கணும், குறியை மாற்றிக்கணும். இது கேன்சல் ஆயிரும், 8 − 0 8. அடுத்தது எந்த டேர்ம் இருக்கணும், 2 டேர்ம் நம்ம இறக்கிடணும், தென் ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். இப்போ இதை எப்படி நம்ம 2 மல்டிப்ளை பண்ணமோ இந்த சேம் வே அடுத்த நம்பரை நம்ம 2 மல்டிப்ளை பண்ணணும். முதல்ல ஃபஸ்ட் நம்பரை 2 மல்டிப்ளை பண்ணுறோம், அடுத்தது வந்து செகண்ட் நம்பரை 2 மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இதை 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 0. ஸோ 0 எக்ஸ் ஸ்கொயர்டு. அடுத்தது இதில் வரக்கூடிய ஃபஸ்ட் நம்பரையும் இதில் வரக்கூடிய ஃபஸ்ட் நம்பரையும் இந்த இடத்துல எழுதிக்க. பிஃபோர் தட் நம்ம என்ன பண்ணணும், சைனை வந்து போடணும். இங்கே என்ன சைன் இருக்குது, ப்ளஸ்ஸு. அப்போ இந்த ப்ளஸ் எடுத்து இந்த இடத்துல போட்டு, இந்த இடத்துலையும் போட்டு, சைனை போட்டினதான் உனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 8 / 8 என்ன, 1. அப்போ இந்த இடத்துல 1 அப்படின்னு சொல்லி போட்டுக்க. ஸோ தட் இப்போ இந்த 1 இங்கே போட்டு, இங்கே என்ன நம்பர் போட்டோமோ அந்த நம்பரை இந்த இடத்துல போட்டு மல்டிப்ளை பண்ணணும். 1 அதே தான் வரும், இருந்தாலும் அந்த ஒரு அந்த ப்ரொக்ரெசிவாக அந்த ஸ்டெப்பை வந்து ஞாபகம் வச்சுக்கோ. இங்கே என்ன நம்பர் போட்டோமோ அந்த நம்பரால் இதை மல்டிப்ளை பண்ணுறோம்.
Similarly, இங்க என்ன நம்பர் போட்டமோ அந்த நம்பரால இதை மல்டிப்ளை பண்றோம். சோ இந்த இடத்துல என்ன வரும்? 8x ஸ்கொயர் தென் 0x பிளஸ் 1. இதனுடைய குறியை மாத்திக்க ஆன்சர் என்ன வரும்? 0 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஆன்சர் எழுதுறப்போ இந்த இதை அப்படியே எழுதணும். ஸோ வர்க்கமூலம் இந்த கணக்கை வந்து அப்படியே எழுதணும். 16x4 தென் 0 இது கூட வேண்டாம். நம்ம அந்த ஸ்டெப்புக்காக தான் அப்படி எழுதுகிறோம். கொஸ்டினாக எழுதுகிறப்போ மாடுலஸ் போட்டுக்க. மாடுலஸ் போட்டு இதனுடைய ஆன்சர் வந்து 4x2 பிளஸ் 1. ஏன் மாடுலஸ் போடணும்னா ப்ளஸ்லேயும் இருக்கும் மைனஸ்லேயும் இருக்கும். ஸோ மாடுலஸ் ஆஃப் திஸ் ஆன்சர்.